என்னை எந்த அளவுக்கு வாழ்க்கையிலே எனக்கு உறுதுணையாக இருந்து ஏற்றி விட்டவர்கள் இருக்கின்றார்களோ அதே போல இந்த ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் என் மகன் சிலம்பரசனையும் நீங்கள் அவனுக்கு பக்கபலமாக இருந்து உறுதுணையாக இருந்து அவனை வாழ வைக்க வேண்டும் என்று இன்றைக்கு எப்படி அறிமுகப்படுத்தினோ அதே போல என் மகன் குரலரசனை இன்றைக்கு உங்கள் முன்னிலையில் இன்றைய இந்த ஊடகத்தில் இந்த பையனை வந்து ஒரு இசையமைப்பாளராக நான் அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் இன்னைக்கு வந்து அது சிம்புவுடைய பிறந்தநாள் பிளஸ் குரலரசனுடைய இசை அமைப்பாளராக இன்னைக்கு இசை பிறந்தநாள் அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளில் தேர்ந்தெடுத்து நாங்கள் இன்னைக்கு வந்து நேற்று இரவு சிம்பு வந்து அவங்க என்னுடைய தாய் தந்தை தன்னுடைய தங்கச்சி தம்பி நண்பர்கள் முன்னாடி இரவு 12 மணிக்கு கேக் வெட்டும்போது லகரி அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு. அதாவது சம்சார சிங்கிதம் படத்தோட ஆடியோ ரைட்டை வாங்கினது லகரி கம்பெனி தான் வாங்கினார் மிஸ்டர் மனோகர் என்னுடைய இணைய நண்பர். அந்த காலகட்டத்தில் நானும் என்னுடைய நண்பர் அதாவது நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வைத்து நம்முடைய இவர் படம் எடுத்துகிட்டு இருந்தார். அந்த தளபதி படம் என்றாலும் சரி மன்னன் அவர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம். அந்த தளபதி படமாக இருந்தாலும் சரி அன்னைக்கு வந்து சம்சார சிங்கிதம் போட்டி போட்டு பெரிய விலைக்கு வாங்கினது லகரி தான். அந்த காலகட்டத்தில் பெரிய என்னோடய படங்கள்லாம் ஆடியோ ரைட்டு பெரிய விலைக்கு போவோம். அதில் லகரி என்னைக்கு பெரிய விலை கொடுத்து அந்த சம்சார சிங்கிதம் பாட்டு ஆடியோ சீடி வாங்கினார். அதாவது சேலத்துலலாம் அப்படி கியூவில் நிற்க வச்சு 10 இன்லே கார்டு கியூவில் நின்று ஆடியோ கேசட் வாங்கின ஒரு காலம் வந்து அந்த படத்தில் ஐஎம்ஏ லிட்டில் ஸ்டார் ஆவே நான் சூப்பர் ஸ்டார் பார்த்தா நான் குட்டி பையன் ஆனால் நான் சுட்டி பையன்ற ஒரு பாட்டு போட்டிருப்பேன். அந்த பாட்டு இடம்பெற்ற அந்த சம்சார சிங்கிதம் படத்தோட லகரி கேசட்டு அதேமாதிரி என்னுடைய ஒரு தாயின் சப்தம் என் தங்கை கல்யாணி டி சீரீஸ் பிளாட்டினம் டிஸ்க் வாங்கினேன் ரெண்டுத்துலேயுமே அந்த கம்பெனி அது டி சீரீஸ் இன்றைக்கி சவுத் இந்தியாவில் டி சீரீஸோட இன்றைக்கி வந்து லகரி வந்து அவர் டைப் ஆகியிருக்காங்க. அந்த லகரி பாகுபலி படத்தை பெரிய பிரம்மாண்டமான படத்தை அது அவர் வாங்கியிருந்தார். அன்னைக்கு சிலம்பரசனுடைய சம்சார சிங்கத்தை ஐஎம்ஏ லிட்டில் ஸ்டார் ஆவின் சூப்பர் ஸ்டார் பாட்டு இடம்பெற்ற படத்தை வாங்கிய அவர் அந்த அன்னைக்கு சொன்னார் சிலம்பரசன் வளர்ந்து பெரிய நல்ல நடிகர் வருவார்னு. அன்னைக்கு ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்த சிம்பு இன்னைக்கு வளர்ந்து ஒரு யங் சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு இடத்துக்கு ஒரு இடத்த பிடிக்கக்கூடிய இந்த கால கட்ட வரைக்கும் அவர் வளர்ந்து வந்திருக்கிறாருன்னா அதுக்கெல்லாம் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய அரவணைப்பும் காரணம் என்பதை நான் மறக்காதவன். அதே மாதிரி அதே லகரி சிலம்பரசனுக்கு எப்படி ஒரு அப்கமிங்காக இது பண்ண இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய இசைப்பயில் ஏஆர் ரஹ்மான் என்னுடைய இணைய நண்பர் அவருடைய ரோஜா படத்தை வாங்கின ஒரு லகரி தான். நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் வாங்கியிருக்கார் லகரி. அவர் இந்த படத்தை இன்றைக்கி வாங்குறாருன்னா டிஆர் குரலரசன் இந்த இசையமைத்த இந்த படத்தை இது நம்ம ஆளு திரைப்படத்தை பெரிய விலை கொடுத்து ஒரு முதல் படத்திலே ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மேலே கொடுத்து இந்த படத்தை வாங்கிய லகரி மனோகர் சார்பிலும் டி சீரீஸ் சார்பிலும் இந்த மாலை வேளையிலே உங்களை சந்தித்து என் மகன் குரலரசனை வந்து இதில் அறிமுகப்படுத்துறதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த படத்தில் வந்து ஒரு 5 பாட்டு போட்டிருக்காரு. அது ஒவ்வொரு பாட்டும் ஒரு வெரைட்டி. நான் 1980 ஒரு தலை ராகத்தில் நான் உதயமாவரன்னா அன்னைக்கு வந்து உள்ள காலகட்டம் வேற. அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் என்னுடைய குரு என்று சொல்லக்கூடிய எம்எஸ் விஸ்வநாதெல்லாம் கொடிக்கட்டி பறந்த காலம். அதிலே இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்றைக்கு அன்னைக்கிளி படத்திலே ஒரு புதிய ட்ரெண்டோடு வந்தார். அன்னைக்கு ஒரு தலை ராகம் படத்தில் நான் ஒரு புதிய இசையமைப்பாளராக பல கஷ்டங்களுக்கு நடுவில் தான் நான் உருவாகி இந்த படத்தில் வந்தேன். அன்னைக்கு அந்த இசை அந்த பாடல்கள் ஒரு புதிய ட்ரெண்டாக இருந்தது. அதே மாதிரி ரோஜா படத்தில் வந்து இவர் வந்தார்னா ஒரு ட்ரெண்டோடு வந்தார். சிலம்பரசன் குரலரசனை பொறுத்தவரையில் இந்த படத்தில் அவர் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார் என்று சொன்னால் அதற்கு அதாவது தாய் தந்தை நாங்கள் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் அவங்க அண்ணன் சிம்பு தான் ஒரு முழுமுதல் காரணம். என்னன்னு கேட்டால் குரலை வந்து நான் நிறைய சிலம்பு வந்து அதிக படத்தில் நடிக்க வச்சேன். குரலை வந்து இவரையும் நடிக்க வச்சேன். உறவே இதில் எங்கள் வீட்டு வேலன் பெற்றெடுத்த பிள்ளை தாய் தங்கை பாசம் ஒரு வசந்த கீதம் இப்படி பல படங்களில் நடிக்க வச்சுருந்தாலும் சொன்னால்கா தான் கதலான்னு ஒரு படத்தில் ஒரு பவர்ஃபுல் ரோலில் மணிவண்ணனுக்கு முன்னாடியெல்லாம் வசனம் பேசக்கூடிய அளவுக்கு பேசி அந்த படத்தில் சிறந்த குழந்தை நட்சத்திரம் என்ற அவார்டை இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களுடைய திருக்கரத்தால் அன்றைக்கி பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்டை இந்த இதே குரலரசன் பெற்றார். அந்த படத்துக்கு சொன்னால்தான் கதலாவுக்கு பெண்களை கவரக்கூடிய சிறந்த தமிழ் படமாக சிம்பு சீனியர்ஸ் நிறுவனத்துக்கு அந்த படம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதை ஏற்படுத்தி கொடுத்தது. அதனால் இந்த பையன் குரலரசனை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நடிகனாகவும் நான் இது பண்ணி அப்புறமா காதலழிவில் நடித்தார் அலையில் நடித்தார் இப்படி நடிச்சிட்டு இருந்தவரை சிலம்பரசனை போலவே குரலரசனையும் ஒரு நாயகனாக கதாநாயகனாக அறிமுகப்படுத்தும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன்.
ஆனா குரலரசன் வந்து ஒரு மியூசிக் டேலண்ட் இருந்தது. எப்படின்னா எப்பப்பத்தாலும் சாங் கேட்டுக்கிட்டே இருப்பாரு, இஸ் எ மியூசிக் லவர். எப்பப்பத்தாலும் அவர் அந்த ரேப் சாங்கு அது இது அந்த மாதிரி கேட்டுக்கூடிய அவருடைய திறமையை புரிஞ்சு அவரு கம்போஸ் பண்ணி ஒரு 400 சாங்கு அப்படியே கம்போஸ் பண்ணி தான் நடிக்கும் போது எப்படிலாம் பாட்டு வரணும், மியூசிக் லவர். ஒரு மியூசிக் வீடியோ எடுக்கணும், அந்த மியூசிக் ஆல்பத்தில் போய் தான் நடிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஒரு கனவுளோடு இருந்து குரலரசனை கூப்பிட்டு சிம்பு ஒரு பெஸ்ட் பாட்டு இதில் இந்த பாட்டை கூட ஒரு 5-6 பாட்டு பெஸ்ட் பாட்டு இருந்தோன்னே ஒரு அண்ணன் கூட்டு தம்பிய இதை நீ எப்போ நீ நடிக்கவில்லை வேற பாட்டு போட்டுக்க, இந்த பாட்டை எனக்கு கொடு, இது ஏன் படத்தில் வேணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு உரிமையோட ஒரு அண்ணன் தம்பி உரிமையில தான் இந்த பையனை வந்து அவர் மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தினார். அது பாண்டியராஜோட இயக்கத்தில் இது நம்மால் அமைந்தது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு இது வாய்ப்பு என்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களோட சிம்பு சீனியர்ஸ் நிறுவனத்தில் ஒரு தாயின் சப்தம், எந்தங்க இல்லையானி, சம்சார சங்கீதம், சாந்தியர சந்தி, ஒரு வசந்த கீதம், எங்கள் வீட்டு வேளன், இப்படி மோனிஷாயின் மோனலிசா, சொன்னால் தான் காதலா, காதல் எழுவதில்லை, வீராசாமி, இப்போ ஒருதலை காதல் எடுக்கிற என்னோட பேனரில் நான் என் டைரக்ஷனை தவிர வெளிப்படங்கள் எடுத்ததே கிடையாது. முதன் முதலாக இந்த நிறுவனத்தில் எப்பயும் நான் தயாரிப்பாளர் பேர் போட்டுக்கவே மாட்டேன். நான் வந்து கதை திரைக்கதை வசனம் பாடல் இசை ஒளிப்பதிவு இயக்கம் அப்படின்னு போட்டு பண்ண தவிர தயாரிப்பாளர் போட்டதில்லை. இணை தயாரிப்பு உஷா ராஜேந்திரன் போடுவேன். இந்த படத்தின் இணை தயாரிப்பாளர் உஷா ராஜேந்தர் தன் மகன் மூத்த மகன் சிலம்பரசனுக்காகவும் குரலரசனுக்காகவும் இந்த கதையை தேர்வு செய்து அவர் இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது அந்த படத்தை தான் நாங்கள் இது நம்மால் இந்த இதை எடுத்திருக்கிறோம். இது என்னுடைய இணைய நண்பர் பாக்யராஜ் அவர்கள் ஒரு காலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தின நண்பர் பாக்யராஜ் அவர்கள் வச்ச தலைப்பு. அந்த தலைப்பை திரு ஏகேந்திர பாண்டியராஜ் அவர்கள் கேட்டவுடன் மனமு வந்து இந்த தலைப்பை அவருக்கு இந்த டைட்டில் கொடுத்து அது இது பண்ண முதல்ல அவருக்கு இந்த ஒரு நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கினேன். எல்லாத்தையும் விட இந்த பாட்டை இந்த படத்தோட ஆல்பத்தை வெளியிடுறதுல எல்லாரும் ஆல்பத்தை வெளியிட்டு ஒரு பாராட்டு விழா வைப்பாங்க. பாட்டே யாரும் கேட்டிருக்கிறது முன்னாடி இந்த இசையமைப்பாளர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணுறா அந்த வாய்ப்பே இருக்காது. அதனால் இன்னைக்கு நேற்று ராத்திரி என்னுடைய மகனுடைய பிறந்தநாள் இரவு 12 மணிக்கு லகரி அவர்கள் இந்த பாடலை யூடியூப்ல இன்டர்நெட்டில் வெளியிட்ட பிறகு எல்லா எஃப்எம்லையும் இன்னைக்கு வந்து அது ஒளிபரப்பாக ஆகி கொண்டிருக்கிறது. பாட்டை நீங்கள்லாம் கேட்ட பிறகு எப்படி என் பையன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவரை வந்து நீங்கள்லாம் வாழ்த்த வேண்டும். ஏன்னா அதுக்கு வந்து ஆடியோ ஸ்டடியும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். இந்த ஆல்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்காருன்னா அதை மட்டும் சொல்லிடுறேன். 5 பாட்டு, ஒவ்வொரு பாட்டுக்கும் அது வந்து ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டி. ஒரு முதல் படத்துல ஒரு ஆல்பத்தில் இந்த 5 வெரைட்டி கொடுக்கறதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்கிறார். முயற்சி அவரோடது, அதை பாராட்டுறது ரசிகர்கள் கையிலையும், அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடிய உங்களோட கையில் இருக்குது. காத்தாகன்னு ஒரு முதல் பாட்டை, அந்த பாட்டை வந்து சிலம்பு பாடியிருக்கிறாரு, அந்த பாட்டை சிலம்பே எழுதியிருக்கிறாரு, அது ஒரு வெரைட்டி. சிலம்பு பாடின வந்து அவர் வந்து மெலடி பாடினதெல்லாம் சிலம்பு சின்ன வயசுலேருந்து பாடகராகவும் அறிமுகப்படுத்தினேன், மோல்டு பண்ணேன், மியூசிக் துறையிலையும் வளர்த்தேன். அதேமாரி குரலரசன் இன்னைக்கு வளர்ந்துருக்காருன்னு சொன்னால் அந்த முதல் பாட்டு காத்தாக, அது சிம்பு பாடியிருக்காரு, அவர் எழுதியிருக்காரு, அந்த பாட்டில் ஒரு வெரைட்டின்னு சொன்னால் அடுத்த பாட்டு இன்னொரு பாட்டு கிங்காங் கிங்காங்க போல நீயும் என்ன இது பண்ணுற அந்த பாட்டு ஸ்ருதிகா நம்முடைய உலகநாயகன் சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் அவருடைய புதல்வி நம்முடைய ஸ்ருதிகாசன் அவர்கள் பாடி கொடுத்துருக்காங்க. அவங்களும் நம்ம குரலரசன் இணைந்து பாண்ட அந்த பாட்டு அது ஒரு புது வெரைட்டி. இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன், எப்பயுமே மீன் குஞ்சுக்கு நீந்த கத்துருவோன்னு சொல்லுவாங்க. கமலஹாசன் அவர்கள் நானே அவருடைய ரசிகன், ஒரு பெரிய ஒரு அற்புதமான உலகநாயகன் மண்டலம், ஒரு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஒரு வெர்சடைல் ஜீனியஸ்னா அவருடைய டாட்டர் ஆஸ் எ மியூசிக் ஒரு அதாவது அந்த அம்மாவுடைய மியூசிக் சென்ஸு, ஒரு அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸில் இருக்கக்கூடிய அந்த டைமென்ஷன், அதோட டெப்த்து, அந்த அம்மாவோட அந்த அதை பாடும்போது இருக்கக்கூடிய ஆட்டிடியூட், இதெல்லாமே ரொம்ப வியக்க வச்ச ஒரு விஷயம். அந்த பாட்டை ரெண்டு பேரும் பாடியிருக்குது ரொம்ப பிரம்மாண்ட, ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க. அது ஒரு பக்கம் ஸ்ருதிகாசன் பாடின அந்த பாட்டை விரைவிலேயே இந்த படத்தில் நயன்தாராவும் சிம்புவும் கதாநாயகன் நடித்திருந்தாலும் ரெண்டு கதாநாயகியாக இருக்கும்போது அந்த அந்த இன்னொரு ஹீரோயினும் ஆண்ட்ரியா அவர்கள், அந்த ஆண்ட்ரியாவுக்கும் ஆண்ட்ரியாவும் பேசிக்கலி ஒரு சிங்கர். நான் அந்த அம்மா வந்து அந்த அம்மா மேடையில் வந்து நடிகையை மீறி பாடும்போது அந்த அம்மாவோட இருக்கக்கூடிய அந்த அம்மாவுடைய டேலண்ட்டு, அந்த பாடும்போது அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆட்டிடியூட்டு, அது இந்த படத்தோட படம் ஃபுல்லாக பார்த்தேன். அது ஆண்ட்ரியா ரோல் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எஸ்ட்ராடியாக நடிச்சிருந்த காரணத்தால் இந்த பாட்டை சிம்புவுக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் எடுக்கணும்னு பிளான் பண்ணி இப்போ விரைவிலேயே வித்தின் இந்த அடுத்த வாரம் இந்த படத்தின் படப்பிடிப்பு பிரம்மாண்டமான முறையில் அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு வேலைகள் நடந்துட்டுருக்கு. எதுக்கு சொல்லுறேன்னா அந்த பாட்டு கிங்காங்க போல பாட்டு வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாட்டு. இன்னொரு விஷயம், இந்த கிங்காங்க போல பாட்டு எழுதுனது யாருன்னு கேட்டால் கவி பேரரசு வைரமுத்தி அவரோட மகன் மதன் கார்கி. இந்த பாட்டு அவர் தான் எழுதியிருக்கிறாரு. இதில் வந்து ஒரு ரேப் சாங், அந்த படத்தில் ரேப் வருது, அந்த பாட்டில் பிளாசி பாடியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி பிளாசியோட வாய்ஸ், அது ரொம்ப கிளாஸாக இருக்குது அந்த பாட்டு. அது ஒரு பாட்டு என்று சொன்னால் இன்னொரு பாட்டு நீங்கள் சொல்லவே வேண்டாம், மாமன் வெயிட்டிங்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் சாங்கு. அம்மாடி ஆத்தாடியோக்கு பிறகு
வல்லவன் படத்து மாதிரியே அது ஒரு குத்து சாங் மாஸ் சாங்க அவங்க அப்பா டிஆர் பாடணும் டி ராஜேந்தர் பாடணும் வல்லவன் படத்துல அதே இடம்பெற்ற சுசித்ராவையும் சேர்த்து பாட வைக்கணும் அப்படிங்கிற முயற்சி குரலரசன் எடுத்து அந்த பாட்டையும் அது ஒரு ஜன அது ஒரு வித்தியாசமான வெரைட்டியில அதை பாட வச்சிருக்கிறாரு அது ஒரு வெரைட்டி என்று சொன்னால் இந்த ரெண்டு இந்த பாட்டு மாமா வீட்டிங் எழுதுன்னு மதன் கார்கே கவி பேரரசு வைரமுத்தோட வாரிசு இந்த பாட்டில் இடம்பெற்றிருக்கிறாரு அடுத்த பாட்டு இன்னொரு வித்தியாசமா அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா சிலம்போட எல்லா படத்துலையும் யுவன் சங்கர் ராஜா நடிச்சிருப்பாரு அப்போ அவர் வந்து மியூசிக் அமைச்சிருப்பாரு அது எந்த மன்மதன் என்றாலும் சரி வல்லவன் என்றாலும் சரி சிலம்பாட்டம் என்று சொன்னாலும் இவனுக்கும் சிலம்புக்கும் நடையில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுமாதிரி நம்ம குரலரசனுக்கும் யுவன் என்றால் பிடிக்கும் அவர் இசைஞானி இளையராஜாவுடைய வாரிசு அந்த இசைஞான இளையராஜாவுடைய வாரிசான யுவன் சங்கர் ராஜாவையும் பாட வைக்கணும்னு குரல் ஆசைப்பட்டு கண்ணை உன் காதல் படுத்துது அந்த பாட்டு ரொம்ப பிரம்மா பியூட்டிஃபுல்லாக அதை யுகபாரம் எழுதிக்கிறாரு அந்த பாட்டு வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் ரேஞ்சுக்கு பட்டை கிளப்பியிருக்காரு அந்த பாட்டு அவர் பாடியிருக்கிறாரு ஒன் மோர் சாங் அதுதான் ஒரு லவ் ஃபீலிங் உள்ள லவ் ஃபெயிலியர் உள்ள சாங்கு எனக்காக பிறந்தாயே எனக்காக இருந்தாயின்னு ஒரு பாட்டு ஏராகும் ஒருதலை ராகம் 1980 நான் ஒருதலை ராகம் படத்தில் இது பண்ணேன் என்னுடைய பாட அந்த சூப்பர் ஹிட்டான பாட்டோட அந்த ஒருதலை ராகம் என்ற வரியை எடுத்து ஒரு காதலோட வலியை பிடிந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு என் மகன் குரலரசனே அந்த பாடலை எழுதி அந்த பாட்டை அதில் இது பண்ணியிருக்காரு அந்த பாட்டு வந்து ஒரு வெரைட்டியாக இருக்கு ஆக இந்த படத்தில் காத்தாக சிம்பு அவர் பாடியிருக்கிறார் அடுத்தது கிங்காங்க போல குரலரசனும் நம்முடைய ஸ்ருதிஹாசனும் பாடியிருக்கிறார்கள் அந்த பாட்டை மதன் கார்கே எழுதியிருக்கிறார் மாமம் வெயிட்டிங் அந்த பாட்டு T.Rajendar சுசித்ராவும் பாட்ட அந்த பாடலை நம்முடைய மதன் கார்கே எழுதியிருக்கின்றார் ஆக ரெண்டு பாட்டை மதன் கார்கே எழுதியிருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா பாட்டை அது வந்து யுகபாரதி எழுதியிருக்கிறாரு அவர் இளையராஜாவோட வாரிசு ஆக இந்த படத்தில் பார்த்தால் ஒருதலை ராகம் பாட்டை பாடினது யாருன்னு கேட்டாக்கா சிம்பு ஒரு லவ் ஃபெயிலியரோட பாட்டை அவர் அந்த காதலோட வழியை உணர்ந்து சிலம்பரசன் பாடின அந்த பாட்டு ஒரு மன்மதன் படத்தில் இருக்கக்கூடிய காதல் வளர்த்தின் மாதிரி அது ஒரு வெரைட்டியை கொடுத்துருக்காரு அந்த பாட்டை ஒருவேளை பேக்ரவுண்டாக பயன்படுத்தினா அதுக்கு யார் பயன்படுத்தினேன் என் படங்கள்லாம் வீணை வித்வான் பெரிய மேதை நம்முடைய பாஸ்தாரதியோட சென் அந்த அளவுக்கு விருதுகள்லாம் பெற்ற ஸ்ரீராம் பாஸ்தாரதி ஒரு வருஷம் பாடியிருக்காரு அந்த பாட்டை என்னோட பையன் குரல் எழுதியிருக்கான் ஆக பாஸ்தாரதியோட வாரிசு ஆக உலகநாயகன் கமலஹாசனுடைய வாரிசு ஸ்ருதிஹாசன் அதே போல நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து அவருடைய வாரிசு மதன் கார்கே அவர் எழுத அதே போல இசைஞானி இளையராஜாவோட மகன் அடுத்த வாரிசு யுவன் சங்கர் ராஜா அந்த பாட்டை இன்னொரு பாட்டை அந்த வாரிசு இது பாட இன்னும் எல்லா T.Rajendar வாரிசான சிலம்பரசன் குரலரசன் இப்படி இணைய ஸ்ரீராம் பாஸ்தாரதி அவர் வீணை பாஸ்தாரோடைய அடுத்த தலைமுறை இப்படி இந்த படத்திலே இந்த இளைய தலைமுறைகளுடைய உணர்வுகள்லாம் பிரதிபலிக்கல கூட ஒரு வித்தியாசமான ஒரு ஆல்பத்தை இது நம்மளோட படத்தை இவர் கொடுத்துருக்காரு இதில் இன்னொரு வித்தியாசம் இன்னொரு வாரிசு என்னென்னா வழக்கமாக என்னோடய படத்தை சிம்பு சினியார் சொல்லிடுன்னு தம்முடைய இந்த படத்தை நம்முடைய என்னுடைய மறைந்து விட்ட அதாவது மறைந்த இயக்குனர் என்னுடைய இனிய நண்பர் ராமநாராயணன் இயக்குனர் மாமேதை ராமநாராயணன் இருக்கிறாரே அவருடைய ஆசையுடனும் அவருடைய அதாவது அவருடைய தாய் தந்தை ஆசையோடு ராமநாராயணனுடைய மகன் புதல்வன் தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் நம்முடைய முரளி அவர்கள் இந்த படத்தை தமிழ்நாடு முழுவதும் உரிமை பெற்றிருக்கிறாரு அவர் வெளியிட்டார் அவரும் ஒரு அடுத்த ஜென்ரேஷன் உள்ள ஆக இந்த படத்தில் எல்லாமே காம்பினேஷன் வித்தியாசமா இதை வந்து ஜெய் வந்து ஓவர்சீஸ் வாங்கியிருக்காங்க இப்படி அவரும் வந்து ராம்நாதனோட மகன் முரளி அவரும் சேர்ந்து ரெட் கார்பெட் சார்பாக அவர்கள் வந்து ஓவர்சீஸ் இந்த படத்தை வெளியிடுறாங்க இந்த படத்தின் ஆக்கத்துக்கு இந்த படத்தை உருவாக்க எவ்வளவோ இந்த ஒரு ட்ரெய்லர் வெளியிடுறது கூட போராடி வெளியிட்டிருக்கிறேன் இன்னைக்கு இந்த பாடல் லகரி வெளியிடுறாங்க டிவி சீரீஸோட இதை உருவாக்க எங்களுக்கு பல விதத்தில் உறுதுணையாக இருந்த புலி படத்தின் தயாரிப்பாளர் ஒரு பிஆர்ஓவாக ஒரு எழுத்தாளராக இருந்த ஜெமினி சினிமாவில் இருந்த எழுத்தாளர் என்னுடைய இனிய நண்பர் பிடி செல்லகுமார் அவர் வந்து எனக்கு அவருக்கு எதுனாலும் நல்ல எதா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் ஒரு நட்பாக இருப்போவேன் அதேமாரி அவரும் ஓடியாடி இந்த அளவுக்கு என்னோட பணியாற்றக்கூடிய நண்பர் பிடி செல்லகுமார் அதேமாரி வாழு திரைப்படத்தின் ரிலீஸுக்காக என்னோட உறுதுணையாக நின்ற கோயம்புத்தூரில் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் காஸ்மோ சிவகுமாராக இருந்தாலும் சரி அன்னைக்கு வாழ் ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி எங்களோட புலிப்படனாலும் சரி வாழ்னாலும் சரி தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து வந்து எங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய மன்னன் அப்புறமா டீனகர் படத்தோட அசோக் இப்படி பல நல்ல இதயங்கள்லாம் சேர்ந்து தான் அதேமாரி எஸ்கே பாட்ஸ் மதன் இப்படி பல நண்பர்கள் எப்பயும் வாழ்க்கையில் T.Rajendar பக்கபலமாக உறுதுணையாக இருந்த பக்கத்துலேருந்து நம்ம நண்பர் ஜின்னா சிரிக்கிறாரு அன்று தொட்டு இன்று வரை என்னோட படங்களோட வியாபார தொடர்பு இருக்கக்கூடிய சின்ன அன்றிலிருந்து இந்த வரை T.Rajendar பிஆர் என்று சொன்னால் விபி மணி அதே மாதிரி விபி மணியோட உதவியாளர் செல்வருக்கு
வியாபாரமா என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது என் பையனை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன இது, அது மட்டும்தான். சிலம்பு வந்து விரைவிலேயே இந்த ஆடியோ சீடியை இந்த பாடல்கள் வெற்றி பெற்ற பிறகு ஒரு சக்சஸ் மீட்டிங்கில் நிச்சயமாக வந்து அவர் உங்களை சந்திப்பார். இந்த இனிய மாலை பொழுதில் இது எல்லாத்தையும் நான் விளக்கமாக சொல்லிட்டேன். நேற்று கூட கோர்ட்டில் கேஸ் இருந்தது, அடுத்த வாரம் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. நான் எதையுமே சட்ட ரீதியாக போராடிக்கிட்டு இருக்கேன், சட்ட ரீதியாக. அது பெயிலபிள் கேஸ். அந்த பெயிலபிள் கேஸில் இன்ட்ராகேஷன் விசாரணைக்கு போகணுமா? ஒரு கேஸுக்கு ரெண்டு இடத்துல, அதாவது அபியூஸ் ஆஃப் ப்ராசஸிங் இதெல்லாம் சட்ட ரீதியாக போனால் ஒரு ஒரு குற்றத்துக்கு ஒரு இடத்துல தான் இது போகணும். ரெண்டு இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது, பக்கத்துலேயே லாயர் இருக்கிறாரு. அதனால கோயம்புத்தூர் ஒரு கேஸ் இருக்குள்ள மெட்ராஸில் இன்னொரு எஃப்ஐஆர் அவுட் இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறதெல்லாம் சட்ட ரீதியாக ஹைகோர்ட்டில் போராடிக்கிட்டு இருக்கேன். அதற்கான சரியான விடை கிடைக்கும். விடை கிடைச்ச உடனே நிச்சயமாக அந்த வடக்கு வந்து சாதாரண வடக்குரைத்தீஸ்வரர் அருளால் எல்லாம் அல்ல இறைவன் இன்ஷா அல்லா பிஸ்மில்லா இறை, அதாவது அல்லாவின் அருளால் ப்ரைஸ் அலாட் அந்த கர்த்தரின் அருளால் இறைவனோட நம்பிக்கை தான், கடவுள் நம்பிக்கை தன்னம்பிக்கையோட எனக்கு கடவுள் நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில் அந்த வடக்குகள்லாம் வென்று சீக்கிரமே இதே நம்மால் படம் அடுத்த மாதமும் தேனண்டால் ஃபிலிம்ஸ் அவர்களோட கலந்தாலோசித்து அது நிச்சயமாக நல்ல நேரத்தை பார்த்து ரிலீஸ் பண்ணுறோம். ரெண்டே ரெண்டு பாட்டு தான் பேலன்ஸ், ஒரு பாட்டு பேண்ட்ரியா நடிக்க போகிறாங்க. சிம்பு அந்த பாட்டு எடுத்தோன்னே கடைசியாக கிளைமேக்ஸ் நான் பாடின மாமன் வெயிட்டிங் அந்த பாட்டையும் பிரம்மாண்டமான முறையில். இப்போ வந்து நயன்தாரா சிம்பு காம்பினேஷன் ஃபோட்டோகிராஃப்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஆண்ட்ரியா பாட்டு எடுத்த வாரம் ரெண்டு கதாநாயகிகளை வந்து ஆண்ட்ரியாவோட அந்த சாங் வந்து இன்னொரு சாங் யோன் சாங் சாங் சிம்பு அண்டு ஆண்ட்ரியா பண்ணியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் கிளாஸாக இருக்குது. அடுத்து இந்த பாட்டு, இது இன்னொரு மாஸ் இந்த பாட்டை ஷூட் பண்ணுறோம். இது ஷூட் பண்ண பிறகு அந்த மாமன் பைட்டிங் அதை எடுக்கிறோம். எல்லாமே வந்து ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஏன்னு கேட்டால் என்ன ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வளர்த்து விட்ட நீங்கள் இந்த படத்தையும் என் மகன் குரலரசனையும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு என் மகனை வந்து சிலம்பரசனை அறிய உங்கள்கிட்ட காட்டி விட்ட மாதிரி இந்த பையன்தான் நீங்கள்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்டால் கூட இன்றைக்கி பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அவருக்கு ஜுரம் இருந்தது. அது ஏதாவது பத்திரிகையாளர்லாம் சந்திக்கணும் இன்னும் சொல்லமானு எனக்கு தெரியல. ஆனால் உடனே என்னப்பா உடனே அவங்க கேட்பாங்க, கேள்வி கேட்டால் நீ பதில் சொல்லுனா நீ புளிக்கு பிறந்து புளி புளிக்கு பிறந்து புளியாக தான் இருக்கணும், புளிக்குட்டி மீன் குஞ்சுக்கு நீந்த தெரியுமான்னு தேவராஜ் மாதிரி கேள்வி கேட்டுருவாங்க. நீ பயப்படக்கூடாது, என்ன உனக்கு சுரம் எல்லாம் எல்லாம் என்னோட நண்பர்கள் தான். அது செந்தில்குமாராக இருந்தாலும் சரி, யாராவது பாலசுப்ரமணியன் எல்லாருமே நான் பேர் சொல்கிறேன்னா எல்லா நண்பர்களுமே புகைப்பட சித்ராமணிலாம் என் பேர் சொல்ல மாட்டியா கிராம சத்தியா உங்கள் பேர் பேர் சொன்னோன்னு வச்சுக்க லிஸ்ட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய என்னோடய தோழர்கள் அத்தனை பேருக்கும் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி அக்கேஷனில் என் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. தெலுங்கில் இருக்கக்கூடிய வசந்தரா கூட எம்டி பாவனாரா நான் அப்பாய் இக்கட உன்னாரு ஓகே மீர் சூஸ்கோவாலி அந்தே அந்தருக்கும் நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு மேலே எனக்கு பேர் சொல்ல தெரியல. சினி உலகம் எனி டைம் சினிமா www.cineulagam.com